ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். பொயா மொழி புலவர் வாக்கு. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பது. பகைவர் அயலர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும். தினம் ஒரு பொன்மொழி. எந்த பொருளின் மீது ஆசை இல்லையோ அவற்றால் துன்பம் இல்லை. தொடர்வது வரலாற்றில் இன்று. ஜூன் 13 கிரிகோரியன் ஆண்டின் 164 நாள், நெட்டாண்டுகளில் 165 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 201 நாட்கள். நிகழ்வுகள். 313 ரோம பேரரசில் அனைவருக்கும் சமய சுதந்திரம் அளிக்கும் கட்டளையை ரோம பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் பிறப்பித்தார். 1381 லண்டனில் விவசாயிகளின் போராட்டத்தினால் சாவோய் அரண்மனை எரியூட்டப்பட்டது. 1514 1000 தொன்னிற்கும் அதிகமான பருமனுள்ள அக்காலத்தில் மிக பெரும் போர்க்கப்பல் இங்கிலாந்தில் அமைக்கப்பட்டது. 1525 கத்தோலிக்க திருச்சபையின் கட்டளையை மீறி மார்டின் லூதர் கத்தரினா போன்போரா என்பவரை திருமணம் புரிந்தார். 1625 இங்கிலாந்தின் முதலாம் சார்ஸ் மன்னர் கத்தோலிக்க இளவரசி பிரான்சின் என்ரியோட்டா மரியாவை திருமணம் புரிந்தார். 1774 அடிமைகள் இறக்குமதியை ரோட் தீவு தடை செய்தது. வட அமெரிக்க குடியேற்றங்களில் அடிமை இறக்குமதியை தடை செய்த முதல் நாடு இதுவாகும். 1871 லப்ரடோரில் சூறாவளி தாக்கியதில் 300 பேர் உயிரிழந்தனர். 1881 ஜெனட் என்ற அமெரிக்க கப்பல் ஆர்க்டிக் பெருங்கடலில் பனிக்கட்டியுடன் மோதி மூழ்கியதில் 11 பேர் உயிரிழந்தனர். 1886 பிரித்தானிய கொலம்பியாவின் வன்கூவர் நகரத்தின் பெரும் பகுதி தீயினால் சேதமடைந்தது. 1917 முதலாம் உலக போர் லண்டன் நகர் மீது ஜெர்மானிய போர் விமானங்கள் தாக்கியதில் 46 குழந்தைகள் 162 பேர் கொல்லப்பட்டனர். 1925 சார்ஸ் ஜென்கிஸ் படங்களையும் ஒலியையும் ஒரே நேரத்தில் அனுப்பும் முறையை முதன்முறையாக வெற்றிகரமாக பரிசோதித்தார். 10 நிமிட அசையும் படத்தை 5 மைல்கள் தூரத்திற்கு அனுப்பினர். 1931 இலங்கை அரசாங்க சபைக்கான முதலாவது தேர்தல் இடம்பெற்றது. 1934 ஹிட்லரும் முசோலினியும் வெனிசில் சந்தித்தனர். 1944 இரண்டாம் உலக போர் வில்லஸ் போகாட் சண்டை, ஜெர்மானிய தாங்கிகள் பிரித்தானிய படைகளை தாக்கி 14 பிரித்தானிய தாங்கிகளை அழித்தனர். 1944 இரண்டாம் உலக போர் ஜெர்மனி V1 என்ற பறக்கும் வெடிகுண்டுகளை இங்கிலாந்து மீது வீசியது. மொத்தம் 11 குண்டுகளில் 4 குண்டுகள் இலக்குகளை தாக்கின. 1948 ஈழத்தின் முதல் எழுத்தாளர் சங்கமான தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. மலாயா தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் மலேசியாவில் தடை செய்யப்பட்டது. 1952 சோவியத்தின் MiG-15 என்ற போர் விமானம் ஸ்வீடனின் DC-3 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. 1955 சோவியத் ஒன்றியத்தில் முதலாவது வைர சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1977 3 நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து தப்பிய மார்டின் லூதர் கிங்கின் கொலையாளி ஜேம்ஸ் ரே மீண்டும் கைது செய்யப்பட்டான். 1981 லண்டனில் இடம்பெற்ற அணிவகுப்பு நிகழ்வு ஒன்றில் சிறுவன் ஒருவன் இரண்டாம் எலிசபெத் மகாராணியை நோக்கி வெற்று துப்பாக்கி குண்டுகளை சுட்டு தீர்த்தான். 1982 சவுதி அரேபியாவின் மன்னராக பாகுத் முடிசூடினர். 1983 பயணியர் 10 நெப்டியூனின் சுற்றுவட்டத்தை எட்டி மத்திய சூரிய குடும்பத்தை தாண்டிய முதலாவது விண்கப்பல் என்ற சாதனையை எட்டியது. 2000 ஆண்டு தென்கொரியாவின் அரசு தலைவர் கிம் டாயுங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் இல்லை வடகொரிய தலைநகர் பியோங்யாங்கில் சந்தித்தார். இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது இதுவே முதல் தடவை ஆகும். 2002 ஏவுகணை எதிர்ப்பு ஒப்பந்தத்திலிருந்து ஐக்கிய அமெரிக்கா விலகியது. 2006 நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் தனது பயண வழியில் 1,8,867 கிலோமீட்டர் தூரத்தில் 1325-24 APL என்ற சிறுகோளை சந்தித்து அதன் படத்தை பூமிக்கு அனுப்பியது. 2007 திருகோணமலையில் மேர்சி கோப்ஸ் என்னும் பன்னாட்டு தன்னார்வல அமைப்பின் பிலிப்பைன்ஸ் பணியாளர் ஒருவர் இலங்கை கடற்படையினரால் சுடப்பட்டார். 2010 2514-3 இத்தொகாவா என்ற சிறுகோளிலிருந்து மண் மாதிரிகளுடன் அயபூசா என்ற ஜப்பானிய விண்கலம் பூமி திரும்பியது.
2012 ஈராக்கின் பல பாகங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களில் 93 பேர் கொல்லப்பட்டனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 40 ரோம ராணுவ தளபதி அக்ரிகோலா நியஸ் ஜூலியஸ் மலர்ந்தார். இவர் பிரிட்டனில் ரோமானியர்களின் ஆளுநராக இருந்தவர். வட வேர்ஸில் இருந்த ஆதிக்குடி மக்களையும் கிளைடு ஆற்றின் கடல்வாய்க்கு வடக்கே இருந்த காலிடோனியர்களையும் வென்றார். வட பிரிட்டனில் கிளைடு கால்வாய்க்கும் போர்ட் கால்வாய்க்கும் இடையே பல கோட்டைகளை கட்டி பிரிட்டனின் தற்காப்புகளை பலப்படுத்தினர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை இவரின் மருமகனான டாசிட்டஸ் என்னும் புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் எழுதியுள்ளார். 1773 ஆங்கிலேய இயற்பியலாளர் உளவியலாளர் தோமஸ் யங் மலர்ந்தார். பிரித்தானிய பல்துறை அறிஞர் யங் அறிவியல் துறையில் பார்வை, ஒளி, திண்ம இயற்பியல், ஆற்றல், உடல் இயங்கியல், மொழி மற்றும் இசை ஒத்திசைவு தொடர்பாக தனது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். அவர் எகிப்திய படுகை தள குறியீடுகளில் ஜீன் பிரான்கோய்சு இவருடைய பணியை விரிவாக்கம் செய்வதற்கு முன்னதாகவே உள்ளுணர்வின் படியான அசலான பல புதுமைகளை செய்துள்ளார். வில்லியம் ஏர்சல், எரமான், ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆகியோரால் குறிப்பிடப்படுகிறார். அனைத்தையும் அறிந்திருந்த கடைசி மனிதர் என யங் குறிப்பிடப்படுகிறார். 1831 கொட்டிய இயற்பியலாளர் கணிதவியலாளர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மலர்ந்தார். இவரது முக்கியமான சாதனை மின்காந்தவியல் கோட்பாடு ஆகும். மின்னியல், காந்தவியல் மற்றும் ஒளியியல் சார்ந்த ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற முன்னைய கவனிப்புகள், சோதனைகள், சமன்பாடுகள் போன்றவற்றை இணைத்து மேற்படி கோட்பாட்டை இவர் உருவாக்கினார். மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் என அழைக்கப்படும் இவரது சமன்பாடுகள் மின்சாரம், காந்தப்புலம், ஒளி அனைத்துமே ஒரே தோற்றப்பாட்டின் வெளிப்பாடுகளே என விளக்கின. இதனைத் தொடர்ந்து மேற்படி துறைகளின் முன்னைய விதிகள், சமன்பாடுகள் எல்லாமே மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளின் எளிமையான வடிவங்கள் ஆயின. மின்காந்தவியலில் மேக்ஸ்வெல்லின் பணி இயற்பியலில் இரண்டாவது பெரிய ஒன்றிணைப்பு எனப்படுகின்றது. முதலாவது ஒன்றிணைப்பு நியூட்டனால் செய்யப்பட்டது. 1865 நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் WB Yeats மலர்ந்தார். ஓர் ஐரிய கவிஞர் மற்றும் நாடகாசிரியர், 20th century இலக்கியத்தின் பெரும் புள்ளிகளில் ஒருவராக கருதப்படுபவர், ஐரிய மற்றும் பிரித்தானிய இலக்கிய உலகுகளில் முக்கியமானவராக இருந்த ஜீட்ஸ் அவர்கள் இங்கிலாந்தின் செனட் உறுப்பினராகவும் இருமுறை பணியாற்றியுள்ளார். 19th மற்றும் 20th century ஐரிய இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஜீட்ஸ் லேடி கிரகோரி மற்றும் எட்வர்ட் மார்ட்டினுடன் இணைந்து டப்ளின் புகழ்பெற்ற ஆபி நாடக அரங்கை உருவாக்கினர். அரங்கின் ஆரம்ப காலத்தில் அதன் தலைவராகவும் பணியாற்றினர். நோபல் பரிசினை பெற்ற பிறகு தங்களது மிகச்சிறந்த படைப்புகளை படைத்த ஒரு சில படைப்பாளிகளுள் ஈட்சும் ஒருவர். 1870 நோபல் பரிசு பெற்ற பெல்ஜிய உயிரியலாளர் ஜீல்ஸ் போர்டெட் மலர்ந்தார். பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த நோய் எதிர்ப்பியல் மற்றும் நுண்ணுயிரியலாளர் ஆவார். இவரது பெயர் பாக்டீரியா பேரினம் பேர்டெல்லோவுக்கு சூட்டப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பியலில் இவரது கண்டுபிடிப்புகளுக்காக இவர் 1919 மருத்துவத்திற்கான நோபல் பரிசை வென்றார். 1903 மலையாள எழுத்தாளர் சஞ்சயன் மலர்ந்தார். மலையாள எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான இவர் மலையாள இலக்கியத்தின் நையாண்டி எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் இருக்கிறார். குறிப்பிடத்தக்க மலையாள நையாண்டிகளில் ஒருவரான ஈ.வி. கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் சஞ்சயன் அவர்கள் மொழியில் எளிய கட்டுரைகளின் வகையை உருவாக்கியதாக அறியப்படுகிறது. நையாண்டிகளை தவிர இலக்கிய விமர்சனங்களையும் எழுதியுள்ளார். மேலும் இவர் ஒத்தெல்லோவை மலையாள மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். 1905 இலங்கை தமிழ் வரலாற்றாளர் நூலாசிரியர் ஜேம்ஸ் ரத்தினம் மலர்ந்தார். இலங்கை வரலாற்றாளரும் எழுத்தாளரும் அரசியல்வாதியும் ஆவார். ஈவ்லின் ரத்தினம் பண்பாடுகளிடை ஆய்வுகளுக்கான நிறுவனத்தை ஆரம்பித்தார். யாழ்ப்பாண மாவட்டம் இனுவிலை பிறப்பிடமாக கொண்டவர். ஆரம்ப கல்வியை மானிப்பாய் இந்து கல்லூரியிலும் பின் கொழும்பு புனித ஜோசப் கல்லூரியிலும் புனித தோமையர் கல்லூரிகளில் கல்வி கற்றார். 1924 இலங்கை பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்தார். சில காலம் அங்கு கல்வி பயின்ற பின் கொழும்பு சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் ஓர் ஆண்டிலேயே இடதுசாரி அரசியல் ஆர்வத்தினால் படிப்பை முடிக்காமல் வெளியேறினார். பின் வதுளை ஊவா கல்லூரியிலும் கொழும்பு உபேசிலி கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றிய பின் 3 ஆண்டுகள் நுவரேலியா சென்று அங்குள்ள புனித சேவியர் கல்லூரியின் அதிபராக பணியாற்றினார். அங்கு ஏ குணசிங்க போன்றவர்களுடன் இணைந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இறங்கினர். தேசிய உணர்வை வளர்த்தெடுப்பதற்கும் அரசியல் போராட்டத்தை வலுப்படுத்தவும் என முற்போக்கு தேசியவாதிகள் கட்சி என்ற அமைப்பை SWRD பண்டாரநாயக்காவுடன் இணைந்து ஆரம்பித்தார். பண்டாரநாயக்கா அவர்கள் இதன் தலைவராக இருந்தார். ஆனாலும் இப்போராட்டம் தோல்வியடையவே அவர்கள் இருவரும் இலங்கை தேசிய காங்கிரஸில் இணைந்தார்கள்.
1909 கேரளத்தின் முதலாவது முதலமைச்சர் இளங்குளம் மெனக்கல் சங்கரன் நம்பூதிரிப்பாடு மலர்ந்தார். பரவலாக EMS என அறியப்படுபவர் ஓர் இந்திய பொதுவுடைமை தலைவர் மற்றும் முதல் கேரள முதலமைச்சர் ஆவார். இவரே விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர் ஆவார். இவரது சோசியலிச கொள்கைகளுக்காகவும் மார்க்சிய கொள்கைகளுக்காகவும் பெரிதும் அறியப்பட்டவர். 1911 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் லூயிஸ் வால்டர் அல்வாரஸ் மலர்ந்தார். அமெரிக்க சோதனை இயற்பியலாளர், கண்டுபிடிப்பாளர் மற்றும் பேராசிரியர் ஆவார். 1968 ஹைட்ரஜன் குமிழி அறையின் வளர்ச்சிக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றவர். இது துகள் இயற்பியலில் அதிர்வு நிலைகளை கண்டறிய உதவுகிறது. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ் இவரை பற்றி கருத்து தெரிவிக்கையில் லூயிஸ் அல்வாரஸ் அவர்கள் 20th century மிக அற்புதமான மற்றும் உற்பத்தி சோதனை இயற்பியலாளர்களில் ஒருவர் என கூறியது. 1917 பரகுவே புதின எழுத்தாளர் அகுஸ்டோ ரோபாஸ்டோ மலர்ந்தார். பரகுவே நாட்டைச் சேர்ந்த நாவலாசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர். தமது 11 வயதுகளில் பரகுவே பொலிவியா ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்ற சாக்கோ போரில் பங்கெடுத்தவர். ஒரு பத்திரிகையாளராக தமது பணியை தொடங்கி வசனகர்த்தாவாகவும் பேராசிரியராகவும் பணியாற்றியவர். அவருடைய யோயி சுப்ரீமோ என்ற சிக்கலான கதைக்களம் கொண்ட நாவல் பெரிதும் கவனிக்கப்பட்ட ஒன்றாகும். 1928 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் டோன் போப்ஸ் நோஸ் மலர்ந்தார். அமெரிக்க கணித மேதை. இவருடைய போட்டி பங்கீட்டு கோட்பாடு, வகைக்கெழு வடிவியல் மற்றும் பகுதி வகைக்கெழு சமன்பாடுகள் ஆகியவை அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சிக்கலான அமைப்புகளின் வாய்ப்பு, நிகழ்ச்சிகளை ஆளும் காரணிகளின் உட்கிடையே புரிந்து கொள்ள உதவுகிறது. 1933 ஈழத்து எழுத்தாளர் யாழ்வாணன் மலர்ந்தார். யாழ்வாணன் என அழைக்கப்படும் நாகலிங்கம் சண்முகநாதன் அவர்கள் ஈழத்தின் சிறுகதை ஆசிரியர். யாழ் இலக்கிய வட்டத்தை உருவாக்கியவர்களுள் தொடக்க காலத்திலிருந்தே அதன் செயலாளராக பணிபுரிந்து வந்தார். யாழ்வாணன் அவர்கள் சுகாதார பகுதியினரால் வெளியிடப்பட்ட சுகாதார ஒலி என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினர். 1968 நடைபெற்ற சுகாதார குடிநல வார விழா குழுவின் செயலாளராக பணியாற்றி எழில்மிகு யாழ்ப்பாணம் என்ற இதழையும் வெளியிட்டார். அண்ணா அஞ்சலி என்ற தொகுப்பு நூலை வெளியிட்டார். இவரது சிறுகதை தொகுப்பு அமரத்துவம் என்ற பெயரில் வெளியானது. இவரது மொழிபெயர்ப்பு கதைகள் மல்லிகை உட்பட பல ஈழத்து பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன. கடனுதவி சிக்கன சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். சிறந்த சிறுகதை ஆசிரியராக யாழ்வாணன் அவர்கள் பல பரிசுகளை பெற்றவர். 1987 அவர் தனது பணியில் இருந்து ஓய்வு பெற்று சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். 1996 அக்டோபர் 5 மாரடைப்பால் காலமானார். 1935 தாய்லாந்தின் 25th பிரதமர் தமாக் சுந்தரவேஜ் மலர்ந்தார். 2008 தாய்லாந்தின் பிரதமராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தவர். தாய் சீன வம்சத்தைச் சேர்ந்த சமாக் அவர்கள் அரசியல் தவிர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சமையல் நிகழ்ச்சிகளை தொகுத்து நிகழ்த்தி வந்தவர். செப்டம்பர் 2006 இடம்பெற்ற ராணுவ புரட்சி ஏற்படும் வரை 7 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். பிரதமராக 2008 ஜனவரி 29 தெரிவான பின்னரும் இரு தடவைகள் தொலைக்காட்சி சமையல் நிகழ்ச்சிகளை நடத்தினர். இது சட்ட விரோதமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து செப்டம்பர் 9 இவர் பதவி விலகினார். இவரது ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரண்டெழுந்து நாடெங்கும் பெரும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். 1944 தென்கொரிய அரசியல்வாதி, ஐநாவின் 8th பொதுச் செயலர் பான் கி மூன் மலர்ந்தார். 7th பொதுச் செயலாளர் கோபி அனான் அவர்கள் ஓய்வு பெற்றவுடன் ஜனவரி 1, 2007 முதல் இவர் அப்பொறுப்பை ஏற்றார். பொதுச் செயலாளர் பதவிக்கு வருமுன் தென்கொரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் பதவி 2016 December 31 நிறைவுற்றது. பான் கி மூன் அவர்கள் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கு நடைபெற்ற உறுப்பினர் போட்டியில் 4 தேர்வு முதலாவதாக வந்தார். 2nd வந்த இந்தியாவின் சசி தரூர் உள்ளிட்டோர் படிப்படியாக போட்டியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு அவை இவரை முறைப்படி தெரிவு செய்து பொதுச்சபைக்கு சிபாரிசு செய்துள்ளது. இத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது இவரும் தென்கொரிய அரசும் பண பலத்தை பயன்படுத்தி ஏழை நாடுகளின் ஆதரவை பெற முயற்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. தவிர பிரெஞ்சு மொழியில் பரிச்சயமானவர் என்றவாறு அவர் குறிப்பிட்ட போதும் பிரெஞ்சு மொழியில் அவ்வளவான புலமையை காண இயலவில்லை. 1946 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க உயிரி வேதியியலாளர் பவுல் மோட்ரி மலர்ந்தார். டியூக் அவர்கள் பல்கலைக்கழக உயிர் வேதியியல் பேராசிரியரும் ஹவார்ட் யூஸ் மருத்துவ கழக ஆய்வாளரும் ஆவார். தனது முனைவர் பட்டத்தை 1973 ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெற்றுக் கொண்டார். DNA பொருந்தாமையை சீர்படுத்திய ஆய்வுகளுக்காக இவருக்கும் ஸ்வீடனைச் சேர்ந்த தோமஸ் லிண்டால் மற்றும் துருக்கியரான அசிஸ் சாஞ்சார் ஆகியோருக்கும் 2015 வேதியியலுக்கான நோபல் பரிசு
வழங்கப்பட்டது. 1946 நேபாளத்தின் 32வது பிரதமர் தர் பகதூர் தேவ்பா மலர்ந்தார். நேபாள அரசியல்வாதியும் 40வது பிரதமர் அமைச்சரும். முன்னர் 1995-97 மற்றும் காலகட்டங்களில் ஆக மொத்தம் 4 முறை நேபாள பிரதம அமைச்சராக பதவி வகித்தவர். மேலும் இவர் தற்போது நேபாளி காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் உள்ளார். 1959 ருமேனியாவின் 5வது அரசு தலைவர் கிளாஸ் யோகனிசு மலர்ந்தார். 2014 ருமேனியாவின் 5வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2002 முதல் 2013 வரை ருமேனிய ஜெர்மானியர்களின் ஜனநாயக மன்ற தலைவராக விளங்கிய கிளாஸ் அவர்கள் 2014 ருமேனியாவின் தேசிய லிபரல் கட்சியின் தலைவரானார். 1966 ரஷ்ய கணிதவியலாளர் கிரிகோரி பெரெல்மான் மலர்ந்தார். இவர் சில சமயம் கிரிசா பெரெல்மான் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ரீமெனியன் ஜியோமெட்ரி மற்றும் ஜியோமெட்ரிக் டொபாலஜி ஆகியவற்றில் கணிசமான பங்களித்துள்ளார். கிரிகோரி பெரெல்மான் அவர்கள் கணிதத்தில் மிக முக்கியமாக கருதப்படும் நூற்றாண்டுகளுக்கு மேல் தீர்க்கவியலாததாக இருந்த போன்காரே யூக முடிவுக்கு தீர்வு கண்டவர் என போற்றப்படுகிறார். இதற்காக இவருக்கு கணித உலகில் மிகவும் போற்றப்படுகிற பீல்ஸ் மெடல் அளிக்கப்படுவதாக 2006 அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதை பெற இவர் மறுத்துவிட்டார். 1981 அமெரிக்க நடிகர் தயாரிப்பாளர் கிறிஸ் எவன்ஸ் மலர்ந்தார். இவர் சூப்பர் ஹீரோ திரைப்படங்களில் நடித்து பிரபல்யமான நடிகர் ஆனார். 1987 தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் மலர்ந்தார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய அக்காவின் மகனும் ஆவார். எஸ் சங்கரன் அவர்கள் தயாரிப்பிலும் வசந்தபாலன் அவர்களின் இயக்கத்திலும் உருவானதும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டதுமான வெயில் எனும் திரைப்படத்தின் மூலம் இவர் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. இவர் இசையமைத்த கிரீடம் திரைப்பட பாடல்களும் பலத்த வரவேற்பு பெற்றவை ஆகும். தமிழ் திரைப்பட துறையில் இவர் ஒரு கடின உழைப்பாளியாக விளங்குகிறார். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையமைப்பில் உருவான ஜென்டில்மேன் தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாடகனாக இவர் திரைப்பட துறையில் காலடி வைத்தவர். ரஹ்மான் அவர்களின் வேறு படங்களிலும் இவர் பணியாற்றியுள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1231 போர்த்துகேய புனிதர் பதுவை நகர அந்தோனியார் மறைந்தார். இவர் லிஸ்பன் நகரில் பிறந்தாலும் பதுவை பதியர் என்றே அழைக்கப்பட்டார். இதற்கு காரணம் இத்தாலி நாட்டிலுள்ள பதுவை நகரில் தான் தமது கடைசி நாட்களை கழித்துள்ளார். அவர் மரித்ததும் அடக்கம் செய்யப்பட்டதும் அங்குதான். ஆகவே தான் பதுவை பதியர் என அழைக்கப்படுகின்றார். இவரது புனித வாழ்வும் கூடிய நுண்ணறிவும் விவிலிய ஆர்வமும் இவர் இறந்த சில வருடங்களிலேயே புனிதர் பட்டம் பெற வைத்தது. 1861 ஆங்கிலேய உடற்கூறியலாளர் மருத்துவர் ஹென்றி கிரே மறைந்தார். கிரேஸ் அனட்டமி நூலை பதிப்பித்ததன் பொருட்டு இவர் உலகெங்கும் அறியப்படுகிறார். இந்நூலே உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவர்களால் வாழ்நாள் முழுதும் படிக்க வேண்டிய நூலாக உள்ளது. 1931 ஜப்பானிய மருத்துவர் கிடசாடோ சிபாசாபுரோ மறைந்தார். 1984 ஹொங்கொங்கில் அரையாப்பு விளைக்கு காரணமான பாக்டீரியாவை கண்டறிந்த இருவரில் ஒருவராக பெரிதும் அறியப்படுகிறார். 1960 அமெரிக்க வானியலாளர் கால் கீனான் சீபர்ட் மறைந்தார். இவர் தனது 1943 ஆய்வு கட்டுரைக்காக பெயர் பெற்றவர். இவர் சில சுருள் பால்வெளிகளின் மையங்களில் இருந்து வெளியேறிய உயர்கிளர்வு உமிழ் வரிகளை பற்றி ஆய்வு செய்தார். 1969 இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் அரசியல்வாதி கோ வேங்கடாசலபதி மறைந்தார். தனது ஊரில் கிராம ஊழியர் சங்கத்தை ஏற்படுத்தினார். அவரது நண்பரும் சுதந்திர போராட்ட வீரருமான காமராஜர் அவர்கள் தொடக்கி வைத்தார். கல்லுப்பட்டியில் 1940 காந்தி நிகேதன் ஆசிரமத்தை தொடக்கினார். காந்தியின் அறிவுரைப்படி 1946 ஆதார கல்வி பள்ளி தொடக்கப்பட்டது. பின் 1953 உயர் ஆதார கல்வி பள்ளியாக உயர்ந்தது. 1969 இந்திய ஊடகவியலாளர் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் பிரகலாத் கேசவ் அத்ரே மறைந்தார். மராத்திய எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார். மராத்தா என்ற மராத்திய இதழின் நிறுவனரும் ஆசிரியரும் ஆவார். சில மராத்திய திரைப்படங்களுக்கான கதைகளையும் எழுதியுள்ளார். இவர் தயாரித்த மராத்திய திரைப்படம் தேசிய விருதினை பெற்றது. 1973 இந்திய மருந்தியலாளர் ராம்நாத் சோப்ரா மறைந்தார். இந்திய மருந்தியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர். இந்திய மருத்துவ களஞ்சியம் அமைக்க முனைப்பாக பாடுபட்டவர்.
1987 இந்திய கணிதவியலாளர் வி. கணபதி ஐயர் மறைந்தார். 20வது நூற்றாண்டின் முதன்மை இந்திய கணித வல்லுநர்களில் ஒருவர். மிகவும் மதிக்கப்பட்ட கணித மேதை. பகுவியல் என்ற பரந்த கணித அரங்கில் உள்ளடங்கிய எல்லா கணித பிரிவுகளிலும், இடவியல் என்ற 20வது நூற்றாண்டின் புதிய கணித பிரிவிலும் அவர் ஆழ மிகுந்த 55 ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி உலகமறிய போற்றப்பட்டவர். கணித பேருலகுக்கு 15 இந்திய மாணவ மணிகளை முனைவர் பட்டம் பெற பயிற்றுவித்ததோடு மட்டுமல்லாமல், அவர்கள் ஒவ்வொருவரும் ஆயுள் முழுவதும் கணித உலகுக்கு பயனுள்ள சேவை செய்ய காரணமாகவும் முன்மாதிரியாகவும் இருந்தவர். 1988 தமிழக தமிழறிஞர் தமிழிசை அறிஞர் க. வெள்ளை வேரணனார் மறைந்தார். இயற்றமிழோடு இசைத்தமிழின் நுணுக்கங்களை அறிந்த நுண் அறிவாளராக திகழ்ந்தவர். யாழ் நூல் விபுலானந்த அடிகளாரால் உருவாக்கப்பட உதவியவருள் இவரும் ஒருவர். இசைத்தமிழ் என்ற அரிய நூல் ஒன்றை தந்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து தமிழிசை பணி ஆற்றியவர். 1998 பிரேசில் கட்டிடக் கலைஞர் லூசியோ கோஸ்தா மறைந்தார். கட்டடக் கலைஞரும் நகர்ப்புற வடிவமைப்பாளரும் ஆவார். பிரேசிலியா நகரின் வடிவமைப்புக்காக இவர் பெரிதும் அறியப்பட்டவர். 2007 இந்திய மெய்யியலாளர் ராமச்சந்திர காந்தி மறைந்தார். காந்தி அடிகளையும் ரமண மகரிஷியையும் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் ஆராய்ந்து ஒரு நூல் எழுதினர். 2012 பாகிஸ்தானிய கசல் பாடகர் மெஹ்தி அசன் மறைந்தார். முன்னாள் ஹாலிவுட் திரைப்பட பின்னணி பாடகரும் ஆவார். கசல் மன்னர் என்று புகழ்பெற்ற மெஹ்தி அசன் அவர்கள் பாகிஸ்தான் திரைப்பட துறையில் பெரிதும் மதிக்கப்பட்டவர். இன்றைய நாளுக்கான சிறப்பு: கண்டுபிடிப்பாளர் நாள் ஹங்கேரி, மாவீரர் நாள் ஈராக்கிய குர்திஸ்தான். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.